மதுரைக்கு வந்து பட்டப்பகலிலே போய் சொல்லி செய்கிறார். பொய் என்று சொல்வது கூட தவறு, உண்மை இல்லாத விஷயத்தை சொல்லி செய்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும். ஆனால் அவர் இத்தகைய ஒரு தவறான செய்தியை பொதுமக்கள் மத்தியிலே பத்திரிகைகள் மத்தியிலே சொல்லி சென்றிருக்கிறார். தான் தான் அந்த கப்பலை செய்தோம், தன்னுடைய ஆட்சி தான் செய்தது, மேக் இன் இந்தியா ஆட்சி, மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழே கொண்டு வந்தோம்னு சொல்றாரு. இது எவ்வளவு பெரிய பொய்! தம்பி ராஜா, இந்த தலித்னாலே அவர்களுக்கு அவர்களுக்கெல்லாம் பிடிக்காது, அதனாலதான் அவங்களுக்கு பிடிக்கல. என்ன சொல்றாங்க ராஜா, என்ன என்னதான் சொன்னாரு ராஜா? எதையுமே சொல்லலை, புராணங்களில் இருந்த தவறுகளை சொன்னார். இந்துக்களுக்கு ஃபாராக தான் பேசுகிறார், இது எல்லாம் இந்துக்களுக்கு எதிராக பேசினார் எதிராக பேசினார்னு தலித் என்கின்ற காரணத்தினால் அவர் மீது வானங்களை ஏவி விடுகிறார்கள் என்றால் இதை நாங்கள் தடுத்து நிறுத்த வேண்டாமா? நாம் தடுத்து நிறுத்த வேண்டும். ராஜாவை குறை சொல்றியே, எப்படி குறை சொல்ற? இதை கேட்கறதுக்கு ஜனாதியே கிடையாது அந்த நாட்டில். கோயில் தேவை என்று சொல்லுகின்றவர்கள் நம்முடைய ஆட்கள், இந்துக்கள் சொல்றாங்க. அவங்களையும் சேர்த்துக்கிட்டு தான் நடத்துகிறோம் நாங்கள், அவங்க இல்லாமல் ஆட்சி கிடையாது. ஏறத்தாழ 5.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் மிகச்சிறப்பாக வெற்றி பெற செய்த தொகுதிகளில் 51 தொகுதியும் ஒன்று. நான் எதிர்பார்க்காத வகையில், நான் கொஞ்சம் கூட எண்ணி பார்க்காத வகையில் இந்த தொகுதி இந்த சட்டப்பேரவைத் தொகுதியில் மிக மிக அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் என்னை வெற்றி பெற செய்தீர்கள். அதற்காக ஆற்ற வேண்டிய கடமைகளை கொஞ்சம் கூட விட்டுக் கொடுக்காமல் உங்களின் நன்மதிப்பை தொடர்ந்து பெற வேண்டும் என்பதற்காக மிகச்சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன் என்று தாம்பியல் அவர்கள் சொன்னார்கள். உங்களுக்காக அளித்த உறுதிமொழிகளில் 50 ரயில் நிலையத்தை எல்லா வண்டிகளும் சேருகின்ற ஜங்ஷனாக ஆக்கி மிகப்பெரிய ரயில் நிலையமாக ஆக்க முடியும் என்று நான் சொல்லிக் கொண்டிருந்ததை திரும்ப திரும்ப ரயில்வேத்துறை அமைச்சரிடம் சொல்லியிருக்கிறேன், சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அது முடியும் வரை சொல்லிக் கொண்டே இருப்பேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு அதற்கு பதிலாக நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியினுடைய கதாநாயகன், நம்முடைய உயிருக்கு மேலால் அன்பு தலைவர் கலைஞர்களுடைய ஆட்சியில், நம்முடைய ஆட்சியில், நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில் கேட்டது கிடைக்கும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக சென்னையிலிருந்து வருகின்ற மெட்ரோ ரயில் திட்டம் 50 ஆவடி வரை செல்ல இருக்கிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதை போன்ற பல்வேறு திட்டங்கள், உங்களிடம் சொல்லிய திட்டங்கள், சொல்லாத திட்டங்கள் எல்லாவற்றையும் தலைவர் தளபதி அவர்களுடைய ஆட்சியிலே பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற அரசு அதிகாரிகள், ஐஏஎஸ் அதிகாரிகள், முன்னிலை வகிக்கின்ற அதிகாரிகள் எல்லோரிடமும் தினந்தோறும் ஒவ்வொரு பணிகளாக பணிகளையும் கேட்டு கேட்டு, திட்டங்களும் கேட்டு கேட்டு, அந்த திட்டங்களெல்லாம் இன்றைக்கு பணிகளாக மக்கள் திட்டங்களாக போய் சேர்கின்ற வகையில் பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன் என்பதை மட்டும் நான் இன்றைக்கு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். உங்களுக்காக ஆற்ற வேண்டிய மத்திய அரசு பணிகள் நடைபெறாமல் இருக்கலாம், ஆனால் மாநில அரசிலே நடைபெறுகின்ற பணிகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட பணிகளை தொடர்ந்து உங்களுக்காக ஆற்றுவதிலே நான் பெருமை கொள்கிறேன், பெருமதிப்பு கொள்கிறேன். அவற்றை செய்து முடிப்பதிலே நான் மகிழ்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை மட்டும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இங்கே எனக்கு முன்னால் பேசிய தம்பி கொஞ்சம் நான் கேட்கக்கூடாத மொழியிலே அவர் பேசினார். நான் கேட்டு பழக்கமில்லை அப்படிப்பட்ட மொழிகளில். சில நேரங்களில் தம்பி நாவுக்கரசர்கள் அந்த வார்த்தையை பிரபோத இன்விகிதி போட்டு சில நேரங்களிலே ரொம்ப கொடுமையாக பேச வேண்டிய நேரத்தில் பேசுவார். அது எப்போது ஒரு தடவை பேசுவார், எப்போதும் பேச மாட்டார். அவரை போல பெரிய பேச்சாளர்கள், நாடறிந்த பேச்சாளர்கள் அப்படி பேசியே தீர வேண்டும் என்கின்ற நேரத்தில் இன்விகிதி போட்டு பேசுவார்கள். இளம் வயதில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி முன்னுக்கு வருகின்ற நீங்கள் இப்படியெல்லாம் பேசுவதை தவிர்க்க வேண்டும். அவர்கள் மட்டுமல்ல, நம்முடைய கழக நிர்வாகிகளாக இருக்கின்றவர்கள் அப்படிப்பட்ட பேச்சை தவிர்ப்பது நல்லது. ஏனென்றால் அதை மக்கள் விரும்ப மாட்டார்கள்.
நிச்சயமாக விரும்ப மாட்டார்கள். எவ்வளோ பித்தலாட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மத்தியிலே ஆளுகின்ற கட்சி, அதனுடைய தலைவர் முந்தா நாள் வருகிறார், மதுரைக்கு வருகிறார். மதுரைக்கு வந்து பட்டப்பகலிலே போய் சொல்லி செய்கிறார். பொய் என்று சொல்வது கூட தவறு. உண்மை இல்லாத விஷயத்தை சொல்லி செய்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும். பொய் என்று கூட சொல்லுவதா? இப்படி சொன்னா கூட அவங்க வருத்தப்படுவாங்க. ஆனால் உண்மை அல்லாத விஷயத்தை சொல்லி செல்கிறார். என்ன விஷயம் சொன்னார்? இந்த மதுரையிலே ஆற்றப்படுகின்ற பணி மிக உயர்ந்த எய்ம்ஸ் என்று சொல்லப்படுகின்ற மருத்துவ நிலையம், டெல்லியில் இருக்கின்ற எய்ம்ஸ் போன்ற மருத்துவ நிலையம், உயர்தர மருத்துவ நிலையம், எல்லா நோய்களுக்கும் மருத்துவம் செய்கின்ற இந்த மருத்துவ நிலையம் ஏறத்தாழ 60-65% முடிந்து விட்டது என்று சொல்லி சொல்லியிருக்கிறார். அவங்க கல்லு போட்டாங்க, அந்த கல்லு கூட எங்க போச்சுன்னு தெரியல. ஒருவேளை அது தம்பி உதயநிதி கைக்கு போயிருக்குமா என்னன்னு தெரியல எனக்கு. ஏனென்றால் ஒரு அந்த ஒரு செங்கல்ல காட்டி அவங்க அப்பா முதலமைச்சர் ஆகிட்டார் சென்ற தேர்தலில். ஒரு செங்கல்ல ஒவ்வொரு தேர்தல் பிரச்சார கூட்டத்துக்கு எடுத்துட்டு போய் காட்டு பாருங்க, செங்கல் எங்க இருந்த செங்கல் தெரியுமா? மதுரையில் அவங்க வச்சுட்டு போன அடிக்கல் நாட்டை தான். ஆக மதுரையில் வைக்கப்பட்ட செங்கல் இன்னும் அங்கேதான் இருக்கிறது என்று கூட வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் ஒரு கல்லு கூட எடுத்து வைக்கல அந்த கட்சியினுடைய தலைவர், அகில இந்திய தலைவர் நட்டா அவர்கள். என்னுடைய அருமை நண்பர் தான், என்னை பார்த்த கட்டி பிடிச்செல்லாம் பேசுவார், தழுவார். நாங்கள் ரெண்டு பேரும் தழுவோம், அது வேற விஷயம். ஆனால் அவர் இத்தகைய ஒரு தவறான செய்தியை பொதுமக்கள் மத்தியிலே, பத்திரிகைகள் மத்தியிலே சொல்லி சென்றிருக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் ரெண்டு பேர், மாணிக்கம் தாகூரும் மதுரை எம்பி அவர்கள் ரெண்டு பேரும் நேற்று பேட்டி கொடுத்துருக்காங்க. இந்த பாருங்க, இந்த இடத்துல தான் அவங்க அடிக்கல் நாட்டினாங்க. இந்த இடத்துல ஒரு புல்லு பூண்டு கூட முளைக்க அப்படியே கிடக்கிற ஒழிய ஏதாவது ஒரு அடி உயரமாவது ஏதாவது கட்டிடம் வந்திருக்குதா பாருங்கன்னு விஷனில் காட்டுறாங்க. இதை நீங்கள் சொல்லணும், நாட்டு மக்கள் மத்தியில் சொல்லணும். ஒரு கட்சியினுடைய தலைவர், உங்கள் கட்சியினுடைய தலைவர் இவ்வளோ பெரிய உண்மை இல்லாத ஒருத்தர் உன்னை சொல்லிட்டு போயிருக்காரு, நியாயமா என்று கேட்க வேண்டும். கேட்கிற முறையிலே நீங்கள் கேட்க வேண்டும். அவர் தான் அப்படி சொல்லிட்டார், கட்சி தலைவர். நம்முடைய நம்முடைய இந்தியாவுக்கே முதல்வராக இருக்கின்ற மிகப்பெரிய தலைவராக இருக்கிற பிரதம மந்திரி என்ன சொன்னார்? பிரதம மந்திரியுமே என்னுடைய அருமை நண்பர். நான் அமைச்சராகின்ற நேரத்தில் அவர் ஊருக்கு போறேன், குஜராத்துக்கு. அவர் மாநிலத்தினுடைய முதலமைச்சர். முதலமைச்சர் நானும் அவருக்கு மிகப்பெரிய கூட்டம், அதிகாரிகள் கூட்டம். கிட்டத்தட்ட நைட்டு 12 மணி வரைக்கும் நடக்குது. ஒரு மணிக்கு முடிஞ்ச பிறகு கிட்டத்தட்ட 3000-4000 கோடி அவர் கேட்டார். கிட்டத்தட்ட 10-12000 கோடிக்கான பணிகளை அந்த மாநிலத்திற்கு நான் செஞ்சதெல்லாம் செய்யலான்னு சொல்லி முடிவெடுத்து விட்டு, சரி போயிட்டு வாங்க சொல்லி அவர் அனுப்புகிறோம். வழி அனுப்பும்போது சொல்கிறாரு, காலையில் இன்னைக்கு வந்தாகணும், காலையில் நான் ஃப்ளைட்டு 7 மணிக்கு, எனக்கு நான் வர முடியாது. இல்லை காலையில் டிஃபனுக்கு வந்தாகணும், வர முடியாதுன்னு சொல்லி ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறோம். வாயில் கடைசியில் என்ன சொன்னார்? வந்துதான் ஆகணும் அப்படிங்கிறாரு. நான் முயற்சி பண்ணேன்னு சொன்னேன், அவர் போயிட்டார். நான் ஒரு முதலமைச்சர் சொல்லி நம்ம மறுக்கிறோமே, நம்ம எதிர்கட்சியில் இருக்கோம், ஒரு ஆளு வேற ஒரு கட்சியில் இருக்காரு, நம்ம எதிர்க்க ஆள் எழுந்த மத்தியில் ஆளுகின்ற கட்சியில் இருக்கிறோம், அவர் தப்பாக நினச்சி அட்லீஸ்ட் போயிட்டு என்ட்ரு பண்ணிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு கேட்டில் என்ட்ரு பண்ணுற வாசல்லே நிற்கிறார். யார்? இன்னைக்கு என்னுடைய நண்பர், அவர் மிகச்சிறந்த நண்பர், என் கூட ரொம்ப அந்யோன்யமாக இப்போ பழகிட்டு இருக்கார். அவர் வாசல்லையே அழைச்சி போட்டு உள்ளே அழைச்சி போயிட்டு அப்படியே ஆவி பறக்குது இட்லி இந்த கையிலே அப்படியே கொடுத்தாரு. சாப்பிட்டு நீ இப்போ போகலாம், நான் ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சு, நீ இது சாப்பிடாம போனேன்னா ஃப்ளைட்டு போகாது, இது என்னுடைய, இட் இஸ் மை கண்ட்ரி அப்படிங்கிறாரு அந்த ஸ்டேட்டை. அந்த அளவுக்கு உரிமையோடு பேசக்கூடிய அவர். அவர் சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா, விக்ராந்த் கப்பல், 25,000 கோடி விக்ராந்த் கப்பல், INS விக்ராந்த், அந்த கப்பல் நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்படுகிறது, நல்லதுதான். போர்க்கப்பல், நான் அமைச்சராக இருந்த பொழுது, கப்பல் துறை அமைச்சராக இருந்த பொழுது ஒரு நாள் விடிய கால ஒரு 6-7 மணி இருக்கும்,
இன்றைக்கி மிக முக்கியமான கூட்டம் நடக்குது, அந்த கூட்டத்தில் நீங்கள் வந்து கலந்துக்க போகிறீங்க. எனக்கு தெரியாது, அப்போ கூட நியூஸ் வரல, பிஏ கூட சொல்லலை. இராணுவ அமைச்சர் பேசுகிறார், பிரணாப் முகர்ஜி பேசுகிறார், 10 மணிக்கு வந்துடுறேன் எங்கள் ஆஃபீஸுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாருக்கு முன்னால் அவரது மந்திரி தான் அமைச்சர் என்னென்ன சொல்கிறாரு, என் செய்தி அது வரைக்கும் வரல. சரிங்க வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, விக்ராந்த் கப்பல் நம்ம நாட்டிலே தயாரிக்க போகிறோம், இப்போ அடுத்தபடி கேபினெட்டுக்கு 12:30 வரப்போகுது அப்படிங்கிறாரு. இது ஆச்சரியம். விக்ராந்தனுடைய போர்க்கப்பல் வெளிநாட்டிலலாம் வாங்கி அந்த முதல்ல வாங்கின கப்பல் வந்து வெளிநாட்டில் வாங்கின கப்பல். இது நம்மளே தயாரிக்கிறோம், 27 கோடி திட்டம்னு சொன்னால் எனக்கு ஒரு பயம் வந்துச்சு. பயம் வந்தால் கூட மனசுக்குள்ளே தலைவருடைய செஷன் ஆச்சு, கலைஞரால் தயாரிக்கப்பட்ட அண்ணன் முரசரி மாறனால் தயாரிக்கப்பட்டவரும் தைரியம் என்பதே அவங்க கொடுத்தது தான். அதனால் என்ன சார் செஞ்சிடலாம் அப்படின்னு மரப்பாய்ச்சி செய்த மாதிரி செஞ்சிடலாம் அப்படின்ட்டு கேபினெட்டில் முடிவு எடுக்கிறாங்க, முடிஞ்சிச்சு. சரி, நம்முடைய கப்பல் கட்டும் தளத்திலேயே கொச்சின்லேயே கொச்சினில் இருக்கிற கப்பல் துறைக்கு சம்பந்தப்பட்ட துறைக்கு சொந்தமான கப்பல் கட்டும் தளத்திலே செய்ய போகிறோங்கிற நியூஸ் வந்து மிகப்பெரிய நியூஸ். அன்னைக்கு எல்லாரும் பாராட்டுறாங்க, எனக்கு என்னமோ பெருசாக ரொம்ப மரியாதை வந்துருச்சு. அன்னைக்கு எனக்கு ராவா பகல் அவர் பண்ணேன், 3-4 மாதம் அவர் பண்ணி 6 மாதம் கிட்டத்தட்ட வந்து என்ன ஆச்சு, கடைசியில் என்ன ஆச்சுன்னா எல்லா ஏற்பாடுகளை பண்ணிவிட்டு கடைசியில் அந்த செய்தி வருது, கப்பல் கட்டும் தளத்தில் இருந்தனுடைய தலைவர் வர நேராக வந்து பார்க்குறார், சார் இது மாதிரி நாங்கள் ரெடியாக இருக்கோம், நீங்கள் எப்போ வரீங்கன்னு கேள்வி. எதுக்கு ரெடியாக இருக்கீங்க, கப்பல் ரெடி ஆகிடுச்சா? இல்லை இல்லை, அதுக்கு வந்து அடித்தளம் அமைக்கிறோம். அதுக்கு இங்கிலீஷில் கீல் லேயிங் செரிமனின்னு பேர். கீல் லேயிங் செரிமனி கப்பல் கட்டும் தளத்தில் கீல் லேயிங் செரிமனினா மிகப்பெரிய, அது திருப்புழாவுக்கு முன்னால் இருக்கிற மிகப்பெரிய விழா. அந்த விழாவில் விழா நடக்குது, என்ன விழான்னு சொன்னால் கிட்டத்தட்ட 4000 அதிகாரிகள் உட்காந்துருக்காங்க அந்த கப்பல் கட்டும் தளத்திலேயே. நான் போகிறேன், இது என்னப்பா அப்படின்னு கேட்டேன். கீழே என்னன்னு அப்போ தான் நான் கேட்குறேன், என்னன்னு கேட்குறேன். அதுதான் கப்பலுக்கு முதுகெலும்பு மாதிரி, இந்த கப்பலில் போகிற அத்து அவ்வளோ வெயிட்டும் அது வழியாக தான் போகும், கப்பல் கடலுக்கு கொண்டு செல்லப்படும் என்று சொல்லி அந்த கீழே அந்த சின்ன பிளேட்டு தான், அந்த பிளேட்டை முதல்ல வெல்டு பண்ணுறது இருக்குல்ல, அதான் கீழே செரிமனி பேர். அது நான் அமைச்சராகின்ற பொழுது நான் கீழே செரிமனி அட்டன் பண்ணுறேன், பத்திரிகையில் வந்திருக்குது, இன்னைக்கு ஜேர்னல்ஸில் இருக்குது, எங்கள் துறை சம்பந்தப்பட்ட அத்தனை ரெக்கார்டில் இருக்குது. ஆனால் என்ன சொன்னார் நம்ம பிரதம மந்திரி, எங்கள் ஆட்சி அவருடைய ஆட்சி, இப்போது இருக்கிற என்டிஏ ஆட்சி தான் இந்த விக்ராந்த் கப்பலை தயாரிப்பதற்கு காரணமாக இருந்தது, அதுதான் தயாரித்தது, அதுக்கு தான் கால்கோள் இருக்க. முதல்ல ஆரம்பத்தில் நாங்கள் தான் அதை செஞ்சோங்க மாதிரி சொன்னார். விழா நடந்து விக்ராந்த் கப்பலை அனுப்பும் போது அதுக்கு முன்னால் நாங்கள் வெள்ளோட்டம் பார்த்தாச்சு, கப்பலை தயார் பண்ணி வெள்ளோட்டம் நான் வந்த பிறகு வெள்ளோட்டம் பார்த்தாச்சு. அடுத்த 5 ஆண்டுகள் நான் அமைச்சர்லாம், நான் நம்முடைய அமைச்சர் தான், இங்கே யூபி அமைச்சர் தான், தண்ணிலே விட்டு பார்த்தாச்சு. ஆனால் இவர் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிற அந்த செயலை தான் தான் அந்த கப்பலை செய்தோம், தன்னுடைய ஆட்சி தான் செய்தது, மேக் இன் இந்தியா ஆட்சி, மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழே கொண்டு வந்தோம்னு சொல்கிறாரு. இது எவ்வளவு பெரிய பொய்! எய்ம்ஸ் ஒன்று பொய், இது ஒரு பொய், இது கப்பல் பொய், அது கட்டிட பொய், என்ன செய்ய முடியும்? இது போல மோசமான பித்தலாட்டங்களை செய்து கொண்டிருக்கின்ற நம்முடைய ஆளுங்கட்சி, மத்தியில் இருக்கின்ற ஆளுங்கட்சி 1000 2000 1000 தவறுகள் செய்திருக்கிறார்கள். 30 வருடத்தை பேசாமல் இதெல்லாம் பேசுறீங்கன்னா இதுதான் முக்கியம். இந்த திராவிட மாடல் ஆட்சியை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு எதிர்கட்சிகள் திராவிட மாடல் ஆட்சிக்கு எதிராக இருக்கின்ற அந்த செயலில் என்ன நடக்குதுங்கிறத நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். திராவிட மாடல் ஆட்சி என்பது மிக மிக முக்கியமான ஒரு தத்துவத்தின் அடிப்படையிலே வந்த ஆட்சி, நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஆட்சி. தலைவர் கலைஞர்களுடைய 50 முழக்கங்களையும் சமூக நீதி, தலைவர் தளபதியுடைய சமூக நீதி முழக்கத்தையும் சேர்த்தால் தான் திராவிட மாடல் ஆட்சி. அதற்காகத்தான் இவ்வளவு மேட்ரை ஒவ்வொரு மேட்ரா சொல்லிட்டு வர. விலைவாசியை தடுப்போம், நிறுத்துவோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன, முத முத ஆட்சிக்கு வரது முன்னால சொன்னாரா இல்லையா மோடி, விலைவாசியை தடுத்து நிறுத்துவோம், விலைவாசி ஏறவே ஏறாது அப்படின்னு சொன்னார். என்ன ஆச்சு பெட்ரோல் விலை? பெட்ரோல் விலை 1000 எங்களுடைய பெட்ரோல் எங்கள் ஆட்சி, யூபி ஆட்சியில்
பெட்ரோல் விலை 78 ரூபா, என்டிஏ ஆட்சியில் 102 ரூபா, டீசல் விலை எங்கள் ஆட்சியில் 68 ரூபா, இன்னைக்கு 94 ரூபா. நாங்கள் எங்கள் ஆட்சியில் 148 ரூபா கொடுத்து குருடாயில் ஒரு பேரல் கொடுத்து வாங்கி 68 ரூபாய் 78 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அவங்க ஆட்சியில் வெறும் 90 ரூபா தான், $90 தான் பேரல், $90 பேரல் வாங்கி 94 ரூபாய்க்கு 102 ரூபாய் விற்கிறாங்க. ஏன் தானா கேஸ் விலை 410 ரூபா நம்ம ஆட்சியில், யூபி ஆட்சியில், நாங்கள்லாம் அமைச்சராக இருந்த போது மத்திய ஆட்சியில், இப்போ 1100 ரூபா. அன்பு சகோதரிகளே, எண்ணி பாருங்கள். அப்போ விலைவாசி தடுப்போம் என்று சொன்னது என்ன ஆச்சு? பேக்கடு ரைஸ், மில்க், தயிர் இதெல்லாம் 5% ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க. ஆட்சி விலைவாசி தடுப்போம் என்று சொன்ன நம்முடைய பிரதம மந்திரி இப்போ என்ன சொல்கிறாருன்னு எனக்கே தெரியல. அடுத்தது ஊருக்கும் 15 லட்சம் ரூபா கொடுக்குறாங்க. கருப்பு பணத்தை கொண்டு வந்து அங்கேயிருந்து சுயஜில்லாவில் கொண்டு வந்து ஒவ்வொரு குடிமகனுக்கும் 15 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னார, வந்துதா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நேராக வரும்னு சொன்னார. இத்தனை ஆச்சு, 8 வருஷம் ஆச்சு, வந்துதா உங்களுக்கு? வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை, 2 கோடி வேலை ஒரு ஆண்டு ஒன்றுக்கு, 8 ஆண்டுகள் 16 கோடி வேலை வாய்ப்புகளை அமைத்து கொடுத்திருக்க வேண்டுமே, கொடுத்தார்களா? கருப்பு படம் ஒழிஞ்சுதான் இருக்குது, கருப்பு படம் ஒழிஞ்சிடுச்சு ஒழிஞ்சிடுச்சுன்னு சொல்கிறாங்களே, எங்கே ஒழிஞ்சுது? இன்னும் யாருக்கிட்ட இருக்குது கருப்பு பணம்? ரெண்டு மூணு பணக்காரன் கையில் இருக்குது. இன்னைக்கு அதெல்லாம் சொல்லிட்டே போனால் ரொம்ப நேரம் ஆகும், டீட்டெயிலாக இன்னொரு நாளைக்கு வந்து பேசுகிறேன். இது எதற்காக சொல்கிறேன் என்றால், திசை திருப்புகிறார்கள். இந்த மேட் இந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் சொல்வதற்கு பதிலாக வேறு எதுவும் சொல்லிட்டு போகிறீங்க. நீங்கள் இந்த பிரச்சனை சொல்லி இதெல்லாம் செய்ய தவறி ஆட்சி இன்றைக்கு இருக்கின்ற இந்த ஆட்சி என்று நீங்கள் அதை சொல்லணும். நம்முடைய திராவிட மாடலை பற்றி சொல்றதுக்கு முன்னால் அவங்களுடைய ஆட்சிகளை குற்றங்களை குறைகளை நீங்கள் சொல்லியாக வேண்டும். இப்போ திசை திருப்புறாங்க. எப்படி திசை திருப்புறாங்க? தம்பி ராஜா, இந்த தலித்னாலே அவர்களுக்கு அவர்களுக்கெல்லாம் பிடிக்காது. தலித்தை பார்த்தாலே அவங்களுக்கு ஒரு மாதிரி, ஏன்னா தலித்துங்கள் யாரும் போன தேர்தலில் ஓட்டு போடலை. எல்லா கலைஞருக்கு ஓட்டு போட்ட கட்சி தலைவர் தளபதிக்கு ஓட்டு போடுறாங்க, அவங்கள யாரும் போடலை, அவங்கள புறக்கணிச்சது. ஒட்டு மொத்தமாக திராவிட மாடல் ஆட்சி, அவர் அதில் இருந்த மக்கள் ஒருத்தர் கூட ஓட்டு போடலை. அதில் குறிப்பாக தலித்து 100க்கு 100 திராவிட முன்னேற்ற கழகத்தின் பக்கம், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அணிக்கு வாக்களித்தார்கள். மறந்துவிட முடியுமா? அதனால தான் அவங்களுக்கு பிடிக்கல. என்ன சொல்கிறாங்க ராஜா? என்னதான் சொன்னார் ராஜா? எதையுமே சொல்லலை. புராணங்களில் இருந்த தவறுகளை சொன்னார். புராணங்களில் இருந்த தவறை சொல்றது நீ எப்படி சொல்றியோ அதே மாதிரி அவர் சொல்கிறாரு. அதில் என்ன தப்பு? புராணங்களில் இப்படிலாம் தவறுகள் இருக்குது, இந்துக்களை பத்தி தர மாதிரியா பேசுறாங்க, தப்பு. அவர் இந்துக்களுக்கு ஃபாரா தான் பேசினார், அது அப்படியே திசை திருப்புறாங்க. இது நியாயமா? இந்துக்களை பத்தி தப்பா பேசிருக்கிறது புராணங்களை நாங்கள் தவிர்க்கிறோம், எது தவிர்க்க வேண்டும் மக்கள், நீங்க அதெல்லாம் படிக்காதீங்க சொல்றார். இந்துக்களுக்கு ஃபாரா தான் பேசுறாரு, இது எல்லாம் இந்துக்களுக்கு எதிராக பேசினார் எதிராக பேசினார்னு தலித் என்கின்ற காரணத்தினால் அவர் மீது வானங்களை ஏவி விடுகிறார்கள் என்றால் இதை நாங்கள் தடுத்து நிறுத்த வேண்டாமா? நாம் தடுத்து நிறுத்த வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தினர் துணை பொதுச் செயலாளர், என்னுடைய அன்பு தம்பி, பாராளுமன்றத்தில் சிங்கமென கர்ஜிக்கின்ற ஒரு மாவீரன், அவர் பேசுனது என்ன தப்பு சொல்லுங்க பார்க்கலாம்? ஏதாவது தவறு இருக்க முடியுமா? நாங்கள் செய்யாதுதான், நாங்கள் என்ன இந்துக்களுக்கு விரோதியா? எனக்கு ஓட்டு போட்டவங்களாம் இங்கே இருக்கிறவங்களாம் இந்து இல்லையா? எனக்கு 5 லட்சம் பேர் அதிகமாக ஓட்டு போட்டாங்க, அவங்களாம் இந்து தானப்பா? லட்சக்கணக்கான ஓட்டு வாங்கிட்டு இருந்தவன் நான் பேசுகிறேன் மேடையில், அம்பத்தூர் மேடையில் பேசுகிறேன், அம்பத்தூர் இந்துக்களுக்கு முன்னால் நான் பேசுகிறேன். நீ என்னமா இந்துக்களுக்கு பாராப்பு இருக்க, நீ தான் இந்துக்களுடைய பாதுகாவலர் போல பேசுகிறிய, எப்படி நியாயாது? நாங்கள் என்னென்ன செஞ்சுருக்கோம்? இந்த சேகர் பாபு நேற்று கன்னியாகுமரி நினைக்கிறேன் ஏதோ ஒரு கோயில், அந்த கோயிலில் சட்டையை போடாமல் பனியன் கூட போடாமல் பேர் பாடியாக நின்றுக்கிட்டு சாமி கும்பிடுறார். யார் அவர்?
என்னுடைய அன்பு தம்பி, அன்பு தளபதியுடைய அமைச்சர், அறநிலையத்துறை அமைச்சர், அறநிலையத்துறை அமைச்சர் அறநிலையத்துறை கோயில்களுக்கு சென்றால் அங்கே எப்படி இருக்கணுமோ, வழிபாடு செய்யணுமோ, அங்கே எப்படி ஆகாம விதிகள் இருக்குதோ அத்தனைக்கும் கட்டுப்பட்டு நடக்கிறார். இதுதானே இந்து தர்மம்? அந்த இந்து தர்மத்துக்கு எதிராக நடந்தார் சேகர் பாபு. ராஜாவை குறை சொல்றிய, எப்படி குறை சொல்ற? இதை கேட்கறதுக்கு ஜனாதியே கிடையாது அந்த நாட்டில். தம்பி சேகர் பாபு அறநிலையத்துறையில் எத்தனை பணிகளை செய்திருக்கிறார்! நான் அவர் சொல்றதுக்கு முன்னால கலைஞர் ஆட்சியை சொல்றேன். கலைஞர் பெரியாருடைய சீடர், உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். அவருடைய ஆட்சி 1900 அண்ணாவுடைய ஆட்சி வரப்போது அண்ணாவும் கலைஞரும் பெரியாருடைய சீடர்கள். நான் உங்களுக்காக சொல்றேன், ஒரு சில குறிப்புகளை மட்டும் சொல்றேன். 1948 நின்று போன திருவாரூர் தேர் 1970 கலைஞர் ஆட்சியில் ஓட வச்சது யார்? திராவிட முன்னேற்ற கழகம். கோயில்களில் தமிழில் அர்ச்சனை முதல் முதல்ல கொண்டு வந்தது தலைவர் கலைஞர். கருணை இல்லங்கள் கொண்டு வந்தது தலைவர் கலைஞர் அவர்கள். கும்பகோணம் மகாமகம் 1968 கலைஞர் பொதுப்பணி அமைச்சராக இருக்கார். இங்கேருந்து போய் அந்த டிராவலர்ஸ் பங்களா, இடிஞ்சு போன டிராவலர்ஸ் பங்களா காங்கிரஸ் ஆட்சியில் கட்டலை, அந்த பங்களாவில் 1 மாதம் உட்கார்ந்து அந்த பணிகளை, மகாமக பணிகளை பார்த்து அந்த பணிகள் மிகச்சிறப்பாக நடந்தேறியது அல்லவா? அதுக்கு காரணம் தலைவர் கலைஞர் அல்லவா? 67 வரைக்கும் 20 வருஷம் காங்கிரஸ் ஆட்சி நடக்குது. கோயிலில் இந்துக்கள் திருமணம் செய்வாங்க, அதுக்கு திருமண கூடம். அந்த திருமண கூடம் 34 திருமண கூடங்கள் தான் கோயில்களில் இந்துக்கள் திருமணத்திற்காக அந்த 34 திருமண கூடங்கள் மட்டும்தான் காங்கிரஸ் ஆட்சி அன்னைக்கு கண்டுச்சு. 67 வரைக்கும் 20 வருஷத்தில் 67 ஆட்சி வருது. 67 75 ஆண்டுகளில் 213 திருமண கூடங்களை கட்டியது திராவிட முன்னேற்ற கழகம். 69 to 76 5000 கோயில்களுக்கு குடமுழுக்கு செய்து காட்டியது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, கலைஞருடைய ஆட்சி. 2006 to 2011 2459 கோயில்களுக்கு குடமுழுக்கு செய்திருக்கிறது. 2,01,343 ஏக்கர் கோயில் நிலங்கள் திரும்ப பெறப்பட்டது எப்ப? 71-76. இது கலைஞருடைய ஆட்சி காலத்தில். இது இந்துக்களுக்கு எதிரான ஆட்சியா? இப்ப இருக்கிற கோயிலுடைய எண்ணிக்கை 79,154 கோயில் தமிழ்நாட்டில் இருக்குது. 13,000 கோயில்களுக்கு ஒரு கால பூஜைக்கு கழுத்து போட்டவர் அன்பு தம்பி சேகர் பாபு. ஒரு கால பூஜை கூட கிடையாது, கோயிலில் விளக்கு கூட கொளுத்தி வைக்க மாட்டான். பூசாரிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்குவது தலைவர் கலைஞருடைய தளபதியுடைய ஆட்சி. 980 பேர் கோயில் நிலத்தை அபகரிச்சு வச்சிருந்தான். அந்த சொத்தினுடைய மதிப்பு மட்டும் 2,666 கோடி. 2,666 கோடி மதிப்புள்ள சொத்துக்களை 980 பேர் வச்சிருந்தாங்க. அதெல்லாம் திரும்ப கொண்டு வந்து தம்பி சேகர் பாபு. 2,390 கோடி மாச வாடகை பாக்கி, அதை வசூல் பண்ணி தமிழகத்தினுடைய கஜானாவுக்கு கொண்டு வந்து சேகர் பாபு. 1000 ஆண்டு கோயில்கள், 80 கோயிலுக்கு 1000 கோடி தந்து இன்னைக்கு அதற்கெல்லாம் புனரமைப்பு, அதுக்கெல்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ணி அதை சரி பண்ணுறதுக்கு 100 கோடி ரூபாய் கொடுத்துருக்கார். இப்படிப்பட்ட பணிகளெல்லாம் செய்த ஆட்சி தளபதியுடைய ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி. இந்த திராவிட மாடல் ஆட்சி இந்துக்களுக்கு உண்டு, முஸ்லீம்களுக்கு உண்டு, புத்தர்களுக்கு உண்டு, கிறிஸ்டியன்ஸ் எல்லாருக்கும் உண்டு. அதுதான் இன்க்ளூசிவ் குரோத். இன்க்ளூசிவ் குரோத் எல்லாரையும் ஒன்னா சேர்த்துட்டு போறது. நோ சொசைட்டி ஷால் பி எக்ஸ்க்ளூடட் ஃப்ரம் தி மெயின்ஸ்ட்ரீம் டெவலப்மெண்ட். ஒட்டுமொத்தமான வளர்ச்சியில எந்த சொசைட்டியை புறக்கணிக்க கூடாது. இதுதான் திராவிட மாடல் ஆட்சி, இதுதான் இன்க்ளூசிவ் குரோத். எல்லாரும் சேர்த்துக்கிட்டு பயணம் பண்றது நல்லா புரிஞ்சுக்கணும்.
இன்க்ளூசிவ் குரூப் நம்ம ஐம்பது முழக்கங்கள் இருக்கிறது. அண்ணா வழியில் அயராது உழைப்போம், ஆதிக்கப்பட்ட சமுதாயம் அமைத்து தீர்வோம், இந்தி தீர்ப்பை என்று எதிர்ப்போம், மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி, வன்முறை தவிர்த்து வறுமையை வெல்வோம், இந்த ஐம்பெரும் முழக்கங்கள் இருக்கிறது. இது கூட சமூக நீதியும் சேருங்கள். இந்த சமூக நீதி என்பது அந்த காலத்தில் அண்ணா சொன்னார், என்ன சொன்னார், சாலை ஓரத்தில் வேலையற்றதுகள் பிளாட்ஃபார்ம்ல படி தூங்குறவனை பற்றி, சாலை ஓரத்தில் வேலையற்றதுகள் வேலையற்றதுகள் உள்ளங்களிலே விபரீத எண்ணங்கள் வேந்தே இதான் காலக்குறி எப்படின்னு அரசனை பார்த்து அரசனுக்கு வான் பண்றாரு ஒரு படத்தில். பிளாட்ஃபார்ம்ல படி தூங்கிட்டு இருக்கான, வேலையில்லாமல் படி தூங்கிட்டு இருக்கான, அவன் உள்ளத்தில் விபரீத எண்ணங்கள். அவர் அண்ணா டீசெண்டாக சொல்றாரு, திருடு பண்ணலாமா, வேறு ஏதாவது தவறுகள் பண்ணலாமான்னு விபரீத எண்ணம் ஏற்பட்டு திருட ஆரம்பிக்கிறாங்கிறத அதை இன்டைரக்டாக சொல்கிறார் தான் அர்த்தம் நான் நினைக்கிறேன். கரெக்டாக தம்பி, அது என்ன தப்பாக சொன்னால் அவர்கள் நாவுக்கரசு கரெக்ட்படுத்து. ஏன்னா இப்படி அண்ணா எழுதி காட்டினார், அவன் உள்ளத்தில் தவறான எண்ணங்கள் வருவதற்கு இந்த அரசாங்கமே காரணமாக இருக்குது. ஏன்னா அதை தான் அவனையும் சேர்த்துக்க, கோயில் கூடாது என்பதல்ல, கோயில் கொடியவர்களுடைய கூடாரம் ஆகக்கூடாது என்று பராசக்தியில் டயலாக் எழுதி காட்டின ஒரு கலைஞன், அவருடைய புள்ள தான் ஆட்சி நடத்துது. இதுதான் இதெல்லாம் சொல்றதுக்கு தான் இது திராவிட மாடல் ஆட்சி. கோயில் கோயில் தேவை என்று சொல்லுகின்றவர்கள் நம்முடைய ஆட்கள் இந்துக்கள் சொல்றாங்க, அவங்களையும் சேர்த்துக்கிட்டு தான் நடத்துறோம் நாங்க, அவங்க இல்லாம ஆட்சி கிடையாது. சார் நான் என்ன நம்ம வெளிப்படையா சொல்றேன், இங்க இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பெரும்பாலானோர் நான் உட்பட கோயிலுக்கு போயிட்டு தான் தேர்தல், கோயில் தான் தேர்தல் களத்தையே அமைக்கணும். என்ன சாம்பலுக்கு தெரியும் நம்ம ஊர் கோயில் என்ன கோயில்பா, அந்த பக்கம் திருநீர்மலை. நான் திருநீர்மலை தான் 96 திருநீர்மலை கோயில் தான் ஆரம்பிக்குது. ஆனால் நான் அவரைக்கும் நான் ஆரம்பித்து இந்த தேர்தலுக்கு போகிறப்பெல்லாம் ஜெயிக்கிறேன். என்ன தம்பி சின்ன தெரிவிப்பாங்க, இந்த வெற்றி பெறுவதற்கு காரணமாக அமைந்தவர்கள், அதிகமாக காரணமாக அமைந்தவர்கள் இந்துக்கள் இல்லை என்று சொல்ல முடியாது. முஸ்லீம்கள் ஓட்டு போட்டாங்க, கிறிஸ்தவர்கள் ஓட்டு போட்டாங்க, எல்லா மதத்தையும் சார்ந்தவர்கள் எனக்கு ஓட்டு போட்டாங்க. ஏனென்றால் நான் இன்க்ளூசிவ் குரோத் எல்லாரும் அணைத்து கொண்டு செல்ல வேண்டும் என்று அவர்களுக்காகவும் பாடுபட்டு கொண்டிருக்கிறேன், தவறே கிடையாது. நான் எல்லாருடைய செல்லப்பிள்ளையாக தான் இருக்கிறேன், உங்களுக்கு தெரியாது. தென்சென்னையில் வந்து பார்த்தா தெரியும், தென்சென்னையில் நான் பேர் எல்லாம் சொல்ல மாட்டேன், ஆனால் ஒரு கோயில் பக்கத்தில் போயிட்டுருக்கேன், ஜீப்பில் போயிட்டுருக்கேன். அவர் டேய் இறங்கி வாடா, என்ன பார்த்துட்டே போகிறேன் அப்படின்னார். இல்லை சாமி நான் இறங்கி வரேன் அப்படி சொல்லிட்டு இறங்கி போனேன், உள்ளே போனேன். உள்ளே போய் என்ன ஆச்சுன்னா, அவங்களுக்கு சஷ்யப்த பூர்த்தி ஏதோ அது நடக்குது, 60 வருஷம் நடந்து அதுக்கு சாமிங்கெல்லாம் வச்சு பூஜை பண்ணுறாங்க. இந்த ஏடி அவனுக்கு பிரசாதம் கொடு அப்படிங்கிறாங்க, உடனே கொடு கையில், இல்லை கையில் முடியும், கையெல்லாம் கிளம்ப வேண்டாண்டா, அப்படியே கையில் வாங்கிக்கோ அப்படின்னு வாங்கிட்டேன் நான் சாப்பிட்டேன், அப்படியே சாப்பிடு அப்படின்னு நான் சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடிச்ச உடனே நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள், இது உண்மை, நான் உடனே அந்த பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன், எப்போயுமே உங்கள்கிட்ட பொய் சொல்லது கிடையாது, பொய் சொன்னால் மாட்டிவேன்னு தெரியும், ஏன்னா ரொம்ப புத்திசாலியான மக்கள் நீங்கள். இது இந்த இந்த பொங்கலை சாப்பிட்ட சம்பத்து சாப்பிட்ட உடனே கையில் இப்போ என்ன ஜலமாக தேடுற ஜலம்லாம் வேணாடா அப்படின்ட்டு மேலே போட்டு அங்கவசத்தை எடுத்து என் கையை தொடச்சார். இதுக்கு என்ன சொல்கிறீங்க, இது உண்மை, நீங்கள் யாரும் நம்ப மாட்டீங்க. அதே இந்து என்று சொல்லுகின்றவர், அதே சீரியஸாக இருக்கிற இந்து என்று சொல்லப்படுகின்றவர், அதே ஆர்எஸ்எஸ் என்ன சொன்னாலும் சொல்லிட்டு போ, அது என்னன்னு தெரியாது எனக்கு. ஆனால் அப்படிப்பட்டவர்கள் இந்த நாட்டில் இருக்கிறார்கள், என் மீது அன்பு வைத்த நண்பர்கள் பெரியவர்கள் இருக்கிறார்கள், அப்படிப்பட்டவர்கள் வாழ்கின்ற இந்த பகுதி இந்த தொகுதியில் நான் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற பொழுது எந்த தவறு நடக்காது, எந்த மதத்தையும் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம், எல்லா ஜாதியும் எங்களுக்கு ஒன்று தான், எல்லா மதமும் ஒன்று தான், ஆனால் ஜாதி மத வித்தியாசம் இல்லாமல் நீங்கள் பழக வேண்டும் என்று சொல்கிறேன், ஜாதி கூடாது மதம் கூடாதுன்னு சொல்லுகின்றவர்கள் நாங்கள்.
ஜாதி மத வேறுபாடுகள் கூடாது என்று சொல்லுவோம், ஆனால் இருக்கிறத என்ன பண்ண முடியும்? அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டே இருக்க வேண்டியதான். இதில் ஒன்றும் தப்பே கிடையாது. நீங்கள் கோயிலில் என்ன பிள்ளைய செய்யா செய்ய, தீபாவளிய செய்ய, பொங்கலை செய்ய, எனக்கு சேர்த்து செஞ்சிருப்போம், நானும் வர சாப்பிட்டுக்கிறேன். இப்படித்தான் நாம் இருக்க வேண்டிய உன்னேறு மண்ணேறியாக உறுதாய் வைத்து பிள்ளைகளாக எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் ஜாதி ஒழிய வேண்டும். ஆனால் ஜாதி இருக்கின்றவரை எல்லா ஜாதியினரும் ஒற்றுமையாக பாடு இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். தலைவர் கலைஞருடைய சாதனைகள்லாம் நிறையா இருக்குது. ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரத்துக்கு மேலே ஆகும். அதெல்லாம் இப்போ சொல்லிட்டு இருந்தால் நடக்காது வேலை. ஆனால் ஒன்றை மட்டும் நல்லா நினச்சிங்க, உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புவதெல்லாம் நம்ம யார் என்பதை நாம் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். நாம் யார் என்று அடையாளம் கண்டுகொண்டு அதற்காக நாம் நமக்கென்று ஒரு வழி வகுத்து கொண்டு நாம் பணியாற்றிக் கொண்டிருக்கிறோம். இப்படி பணியாற்றுகின்ற பொழுது பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகளை எல்லாம் சமாளிக்க வேண்டும். சமாளிப்பதற்கு நாம் நம்முடைய அறிவை பயன்படுத்த வேண்டும், நம்முடைய மனிதாபிமானத்தை பயன்படுத்தும். இதில் அதிகமாக பயன்படுத்த வேண்டியது மனிதாபிமானம் தான். அறிவை அதிகமாக பயன்படுத்தி அதை சீரியஸாக கொண்டு போயிட்டு அது பகுத்தறிவை பார்த்து இது பண்ணி பிரித்து பார்க்கறது எல்லாம் கூடாது. யாரையும் எவரும் பிரித்து பார்க்கக்கூடாது. அதுதான் இன்க்ளூசிவ் குரோத். தலைவர் தளபதி அவர்கள் சொல்வது இன்க்ளூசிவ் குரோத், சேர்த்து அனைத்து கொண்டு அரவணையும் அத்தனை பேரையும் கட்டி அணைத்து அழைத்து கொண்டு செல்ல வேண்டும். இதுதான் நம்முடைய ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சியினுடைய மிக மிக முக்கியமான அடித்தளமாக அச்சாரமாக இருப்பது அதுதான். இந்த அச்சாணி உடைஞ்சு போச்சுன்னா திராவிட மாடல் உடைஞ்சு போயிடும். இந்த அச்சாணி எப்போதும் உடையக்கூடாது. தேவையில்லாத பிரச்சனைகளை அதன் மீது வைத்து திணித்து, தேவையில்லாத சங்கடங்களை அதனை கொண்டு போய் வைத்து அதனுடைய கனத்தை அதிகமாக்கி அதை உடைத்து விடக்கூடாது என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்.